பார்க்கின்சன் டிசீஸ் யாராருக்கு வரும் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபேமிலியில எல்லாத்துக்கும் பார்க்கின்சன் டிசீஸ் வந்துடாது. பார்க்கின்சன் டிசீஸ்க்கு வைத்தியம் அப்படின்னு பார்த்தா நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. அது எல்லா மெடிசனும் அந்த நடுக்கத்தையும் ரிஜிடிட்டியும் குறைக்கும். நான் டாக்டர் வேதநாயகம், நரம்பியல் மருத்துவ நிபுணர், ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நான் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். பார்க்கின்சன்ஸ் அப்படின்னா நடுக்குவாதம் தமிழில் சொல்லுவோம். ஸோ நீங்கள் யூஸ்வலாகவே வீட்டில் இருக்கிறவங்க இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு மாதிரி ரோபோ மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் விழ போவாங்க. முதல்ல ஸ்பீடாக இருந்திருப்பாங்க, இப்போ அந்த ஸ்பீடெல்லாம் குறைஞ்சி ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. தங்களோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற கூட அந்த நடுக்கத்தினால சாப்பாடெல்லாம் கீழே விழ போவோம். அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து ஸ்லோவாகிட்டே போகும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கின்சன் சொல்லுவோம். ஸோ அதாவது ஸ்லோவாகிறது, நடுக்க இருக்கிறது, தளர்வு இல்லாமல் டைட்டாகிறது, அடிக்கடி கீழே விழ போகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸை பார்க்கின்சன் சொல்லுவோம். பார்க்கின்சன் டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ டெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டெஸ்ட்டும் கிடையாது. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இது பார்க்கின்சன் டிசீஸை தவிர மற்ற டிசீஸ்னால இந்த மாதிரி நடுக்குமோ தளர்ச்சியோ கீழே விழுறதோ வரல, இது பார்க்கின்சன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவோம். மற்றபடி கிளினிக்கல் டயக்னோசிஸ் சொல்லுவோம், டாக்டராக பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் அந்த பார்க்கின்சன் டிசீஸ். பார்க்கின்சன் மோஸ்ட்லி 100 to 50 பேர்த்துக்கு வந்து ஜெனடிக் ரீசன்னால வரும், அந்த ஜீன் மாற்றங்கள்னால வரக்கூடியது. மற்றது எல்லாமே டீஜெனரேட்டிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க, அந்த புற காரணிகள்னால வரது, அந்த என்வரன்மெண்டல்னால வரது, டேமேஜஸ்னால, அந்த டோமைன் செக்ரீட்டிங் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மூளையில் இருக்கிற அந்த கெமிக்கல் டோமைன்ல கெமிக்கல் செக்ரீட் பண்ணுற செல்ஸ் வந்து அழியும் பொழுது இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வரும். ஸோ 100 to 80% செல்ஸ் அழியும் போது தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு வெளியே தெரிய வரும். ஸோ அதனால் நம்ம பார்க்கின்சன் டிசீஸ் டயக்னோஸ் பண்ணும்போதே அந்த 80% செல்ஸ் வந்து அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பார்க்கின்சன் டிசீஸ் யாராருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பார்க்கின்சன் டிசீஸ் வந்துடாது. ஒருத்தர் அம்மா அப்பாவுக்கோ தாத்தா பாட்டிக்கோ வந்து நமக்கு வரணும்ன்ட்டு கிடையாது. ஸோ பார்க்கின்சன் டிசீஸ் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். அதிகமாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது, அதே மாதிரி ரெட் மீட்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கிறது, புதுசாக ஒரு கேம் கற்றுக்கிறது, பசில் விளையாடுறது, சுடுகு விளையாடுறது, புதுசாக லேர்னிங் அதாவது சைக்கிளிங் பண்ணுறது, இல்லை ரிவர்ஸ் வாக்கிங், இல்லை டாக்கிங் அண்ட் வாக்கிங் அதை பேசிகிட்டே நடக்கிறது, இந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதோ ஒன்று செய்யும்போது மூளை புதுசாக கற்றுக்கும்போது அந்த பார்க்கின்சன் டிசீஸ் வரக்கான ஆபத்துகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். பார்க்கின்சன் டிசீஸ்க்கு வைத்தியம் அப்படின்னு பார்த்தா நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அது எல்லா மெடிசனும் அந்த நடுக்கத்தையும் ரிஜிடிட்டியும் குறைக்கும். அதே மாதிரி அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டிக்கு கொண்டு வந்து விடும். ஸோ அதனால் அவங்க யாரோட துணை இல்லாமல் இருக்கிற அளவுக்கு அவங்கள நம்ம வச்சுக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப டிசேபிலிட்டி வரும்போது, அதாவது நடக்கிறக்கே சிரமப்படுறாங்க, நின்று விழுந்துடுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் கூட அசிஸ்டன்ட் தேவைப்படும். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் நிறையா வந்திருக்கு. அது ஒரு சர்ஜரி இருக்குது, டிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு மூளைக்குள்ளே ஒரு பேஸ் மேக்கர் வச்சுருவாங்க. அது வந்து அந்த பார்க்கின்சன் டோபமைனை வந்து அதிகமாக செக்ரீட் பண்ண வைக்கும். அதனால் பார்க்கின்சன் சிம்டம்ஸ் குறையும்.